சம்மங்கி வந்து பிரிட்ஜ் வால்ங்கிற ரகம். இந்த பிரிட்ஜ் வால் ரகத்தை பற்றி சொல்லணும்னா பூவோட சைஸ் நல்லா பெருசு இருக்கும். ஒடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ விழும். அதோட வந்து இந்த தண்டு வந்து நல்லா பெருசாக அகலமாக வரும். இதில் வந்து மல்டி சீட் போட்டிருக்கேன். மல்டி சீட்னா என்னென்னா நில மூடாக்கு. காரணம் வந்து இது மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த களைகள் வந்து அதிக தொந்தரவு இருக்காது. இது வந்து சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் உள்ளே வந்து உள்ள சொட்டு நீர் வயல் உள்ளே போட்டிருக்கோம். இது வந்து பாருக்கு பார் 4 அடி. 4 அடிக்கு இடையில வந்து சொட்டு நீர் பாசனம் வயரை போட்டு காடுகளாக முதல்ல நல்லா உழவெல்லாம் அடிச்சுட்டு எருவுக்குப்பை கொஞ்சம் நிறையா போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு பயிர். 3 வருஷத்துக்கு நம்ம இடையில உரம் போட முடியும். அதாவது வந்து வேறு உரங்கள் போடலாம், ஆனால் வந்து எருவு போட முடியாது. அதனால் இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே அப்படியே போட்டு மடக்கி மேலே இழுத்து விட்டு இந்த சைடில் மண்ணை கட்டிடலாம். சைடில் மண்ணை கட்டிட்டு ஒரு 2 இன்ச் பைப்பில் வந்து ஓட்டை போடணும். ஒவ்வொரு இடத்துல ஒரு 1.5 அடிக்கு ஒரு ஓட்டை போட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு கிழங்கை கொண்டு வந்து சூடோமோனஸு விருடி ரெண்டையும் கலந்து தண்ணியில் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த கிழங்கு அந்த கிழங்கு கொண்டு வந்து நட்டு விட்டு நீங்கள் தண்ணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்கு தளஞ்சு வர்றதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். பரவாயில்ல, 30 நாள்லேருந்து 40 நாள் கூட ஒரு சில சமயங்கள் ஆயிரும். நீங்கள் இந்த உயிர் வளங்கள் விதை எடுத்து பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து வளரும். வந்தோடனே ஒரு 80 நாள் 90 நாளில் வந்து பூ வெடிக்க ஆரம்பிக்கும். அதோட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து உடைக்கக்கூடாது. கிழங்கு வந்து உடைக்காமல் அப்படியே வைக்கலாம். ஒரு தூரில் வந்து கிழங்கு உடைக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா என்ன பண்ணோம்னா அந்த தூரில் இருக்கக்கூடிய அந்த கூறுகள் நிறைய வெடிச்சு வரும். கிழங்கு உடச்சி வச்சிங்கன்னா ஒன்று ஒன்று தான் வரும். அது வந்து நமக்கு வந்து பூ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நோய் பூச்சின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நோயெல்லாம் வராது. இதில் கிழங்கு பொறுத்தளவில் கிழங்கு அழுகல் ஒன்று வரும். நூற்புழு ஒன்று தாக்கும். அந்த நூற்புழுவுக்கும் கிழங்கு அழுகலுக்கு நம்ம என்னென்ன இயற்கை முறையில் பண்ணணும்னா சூடோமோனஸு தண்ணீர் இப்போ எனக்கு வந்து ட்ரிப்பில் வந்துருக்கு. அங்கே வந்து உர தொட்டி வச்சுருக்கோம். அந்த உர தொட்டி மூலமாக கொட்டி கலந்து விட்டு நீங்கள் டேங்கை திருவி விட்டிங்கன்னா உரம் வந்துடும். ட்ரிப்பிலே வந்துடும். நீங்கள் ரசாயன உரங்கள் போடணும்னா நீங்கள் வந்து இந்த இதை பொறுத்தளவில் சூப்பர் பாஸ்பேட் அதிகமாக வேணும். ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 400 கிலோ தேவைப்படும். அந்த சூப்பரெலாம் நீங்கள் அடி உரமாகவே போட்டுடலாம். மேல் உரமாக சூப்பர் பாஸ்பேட் நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட முடியாது, போடவும் முடியாது. அதனால் இதை போட்டுட்டு 90 நாளைக்கு மேலே தான் பூ வர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி வந்து லேஸ் அந்த கருகி இருக்கிறாங்க அந்த நுனி. இது வந்து நுனி கருகல், இது நோய். இது எப்போ வரும்னா மார்கழி தை மாதங்களில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காடோட ஈரம் அதிகமாக இருக்கும்போது நோய் வரும். இதுக்கு வந்து ரசாயன முறையில் நீங்கள் பண்ணணும்னா மருந்து வந்து இந்த சாப்பிடணும் ஒரு பவுடர் இருக்குது, பெல்ஸ்டினா நாங்கள் சேப்பம் கலந்தது. அது இல்லைன்னா என்ன பண்ணலாம், சூடோமோனஸே நீங்கள் அடித்தா போதும். சூடோமோனஸ் வந்து இயற்கை மருந்துகள் அடிக்கும்போது காலை டைமில் அடிக்கக்கூடாது. சாயந்தரத்துக்கு பின்னாடி, சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு பின்னாடி நீங்கள் அடிக்கணும். அவசியம் ஒட்டும் திரவம் நீங்கள் கலந்துக்கணும். இந்த மருந்து இந்த காட்டுக்கு மருந்து அடிக்கும் போக மாட்டேன். ஏன்னா எல்லாம் வருவதுன்றதுனால வந்து நமக்கு பூரா கீழே ஓடிடும் மருந்து. அதனால் ஒட்டும் திரவம் அவசியம் கலந்துக்கணும். அதனால் வந்து இது பூ வந்து 90 நாள் ஆரம்பித்தோம். 90 நாள் ஆரம்பிச்சோன்னா டெய்லியும் பூ அடிக்கணும். காலையில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தூரில் வந்துட்டு 5 பூ ஒரு பூவில் வந்து 5 பூ கூட ஒரு நாள் வெடிக்கும். 5, 6, 10 கூட வெடிக்கும்.